ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் சியான் விக்ரம் நடித்த கோப்ரா படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபேன்ஸ் ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோப்ரா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள், இந்த மாதிரி படங்களை எடுத்த ஒரு வெற்றி இயக்குனர். ஸோ இவரோட டைரக்ஷனில் இந்த படம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் பார்த்திங்கன்னா 10 கெட்டப்பில் வராரு அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாங்க, படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்றத ஃபேன்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஜஸ்ட் ஒரு இது பேசுங்க. படம் எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை, ஓகே தான். ரொம்ப மியூசிக் எப்படி இருக்குது ப்ரோ? மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே, இவங்க வந்துட்டு 9 கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்லை. ஆனால் ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் நல்லாயிருக்கு. ஆமாம், ஹீரோ சென்டிமெண்ட் பேஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஆக்ஷன் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கா ப்ரோ? காமெடி அவ்வளோக்கா இல்லை, ஆக்ஷன் ஓகே. ஆமாம், ஓகே, தேங்க்யூ. ஓகே, அந்த ஹாலுசினேஷன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். ஸோ அது நல்லா இருக்கும், அந்த சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஷோ ஷோவாக தான் இருக்கு. ஏஆர் ரோமன் மியூசிக் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? எனக்கு ஓகே தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த நல்லா இருக்குன்னு சொல்ல சீக்வன்சஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப் மேபி இது ஒரு எலிவேட் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுச்சு. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சுத்தமாக இல்லை, காமெடி இல்லை. ஃபேமிலியாக பார்க்க முடியுமா? ஃபேமிலி என்ன பார்க்கலாம் 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 பார்க்கலாம். ஓ, நாட் மோசமான படம்லாம் இல்லை கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆனால் பாரு நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டு மட்டும் தேவையில்லாத இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மியூசிக்கில் பயங்கர மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷனா? ஆ, நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஜாலியாக பார்க்கலாம்ண்ணா, ஜாலியாக. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் லேகு அங்கங்கே, சாங்ஸ் வச்சு தான் தப்பாக வச்சிட்டாங்க. விக்ரமோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தாரு மாதிரி. ஓகே, இது காமெடி எந்த அளவுக்கு ஒரு போட்டாங்க? காமெடி ஓகே, கம்மி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு மேபி இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், தூங்கிட்டோம். லிட்டரலி தூங்கிட்டாருங்க, நானும் பக்கத்துல தான் செகண்ட் ஆஃப் தூங்கிட்டேன். அவ்வளோ சவுண்ட் இருந்தும் ரெசிஸ்ட் பண்ண முடியல, பாவமாக இருக்கு. விக்ரம் வந்து சரி ஏதாச்சும் ஒரு வந்துடும் ட்ரெய்லர் பார்த்துன்னு யோசிச்சோம்,
டிசப்பாயின்டாக தான் போகிறோம் உண்மையிலே சொல்லுவோம். ட்ரெய்லர் பார்த்துட்டு விக்ரம் 9 கிட்டப்பில் வரணும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருப்போம். அதிரா பாட்டிலே முடிஞ்சிடும், எல்லா அதிரா பாட்டிலே எல்லா கேரக்டரும் முடிஞ்சிடும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன அளவுக்கு டேரக்டர் யூஸ் பண்ணிக்கலையா? படம் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி டெம்ப்ளேட்டு, நம்ம மெச்சூர் ஆகிட்டோம் அதான் காரணம். நம்ம மெச்சூர் ஆகிட்டோம், டெம்ப்ளேட் ஓல்ட் ஆயிடுச்சு, யாரையும் தப்பு சொல்ல முடியாது, தூக்கி போட்டு போவேன். அவர் மியூசிக் நல்லா இருந்தது, பட் அந்த சரக்கு அந்த மியூசிக்கு படத்தில் சரக்கு இல்லை. நன்றி, வணக்கம். விக்ரம் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க? விக்ரம் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ராகேஷன் சீன் இருக்குது, அதுலேருந்து விக்ரம் வந்து அவுட் அண்ட் அவுட் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சீன்லேயே நல்ல ஃபுல் ஸ்கோப் இருக்குது விக்ரமுக்கு. ரஹ்மான் பிஜிஎம்லாம் பிரிச்சிருக்காரு, போட்டு ஒரு ரெண்டு பாட்டு தரமாக வந்திருக்கு. காமெடி ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடியில் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தில், பட் தெர் ஆர் மொமெண்ட்ஸு, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பட்டாசாக இருக்குது. எங்கள்ச்சி படம் வந்திருக்கோம் ப்ரோ விக்ரம் படத்துக்கு, சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். என்னன்னு தெரியல, வர வர படத்தில் ஃபுல்லாகவே எமோஷ்னலாகவே கொண்டு போயிடறாங்க. 3 மணி நேரம் படத்தில் 1.5 மணி நேரம் எமோஷனாக கொண்டு வராங்க, கனெக்டும் ஆகலை பெருசாக. ஆனால் படம் வந்து விக்ரம்காக பார்க்கலாம் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. என்ன ஒரு 2.5 மணி நேரம் இருந்திருந்தா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு விக்ரம் வந்து 9 கட்டப்பில் அடிக்கிறார். ஆனால் என்ன ட்ரெய்லரில் இல்லாத ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருக்குது. பட் என்ன எமோஷனலாக கொண்டு போனால சில விஷயமெல்லாம் கனெக்ட் ஆகலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வந்து 1 டைம் வாட்சபிள் தான், நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 1 டைம் வாட்சபிள். காமெடி ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடினா பெருசா இல்ல போற படத்துல. பாத்தீங்க காமெடி, ஆனந்தராஜோட காமெடி எல்லாம் வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு ஆனந்தராஜ், நல்லா பண்ணியிருக்காரு. பட் உங்களுக்கு காமெடின்னு பெருசா தனி ட்ராக் எல்லாம் எதுவும் கிடையாது, படத்தோட போறதுதான், சரிங்களா? படத்துல இன்னொன்னு அவர் போடுற கெட்டப் இதெல்லாமே நல்லா இருக்கு. ஆதிரா சாங் வந்து நல்லா இருந்துச்சு, மற்றபடி படம் வந்து 1 டைம் வாட்சபிள். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் பட் 1 டைம் வாட்சபிள், நான் அவ்வளோ சூப்பர் நல்லா சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ. நல்ல செலிப்ரேஷன், நைட்டு எல்லாம் பேப்பர்லாம் கிழிச்சிட்டு வந்து நல்ல ஆட்டம் போட்டோம். ஸ்டார்டிங் வந்து படம் வந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ரொமான்ஸு சாங்ஸுன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி மிக்சுடு தான். ஆக்சுவலாக என்னடா மந்தமாயிருச்சே, போர் அடிச்சிருச்சே, முடிஞ்சுதேன்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் வச்சு செஞ்சு விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் தரமான பிஜிஎம் ப்ரோ, எல்லாமே யூனிக் பிஜிஎம். ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட ஆக்டிங்கு, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு எல்லாம் ஓகே. எங்கெங்கெல்லாம் ஹீரோயினை யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. வில்லனும் வேறு லெவல் வில்லன், படத்தை பாருங்கள், அதெல்லாம் வெளியே வந்து ரிவீல் பண்ண முடியாது அந்தளவுக்கு படம் இருக்குது. ஒன்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி, ஏன்னா கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நல்ல மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. விக்ரம் சாரோட கெட்டப் வந்து அந்த ஒரே பாட்டில் ராஜபாட்டை மாதிரி முடிச்சிருவாங்களோன்னு நினச்சேன், ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் ஃபீல் இருந்துச்சு. பட் அங்கங்கே வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வர கெட்டப் ஃபுல் கெட்டப் வந்து ஒரு 9 கெட்டப்புக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், கவுண்ட் பண்ண முடியல. நிறையா கெட்டப்ஸ் இருக்குது படத்தில், ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு விக்ரம் சாரோட. பெஸ்ட்டு ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காரு. ஒரு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆடியன்ஸ் சவுண்டு தான், வேறு லெவல். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில் வந்து? காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோபோ சங்கர் இருக்கார், காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் காமெடி அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா மெயினாக வந்து ஃபுல்லாகவே விக்ரமே ப்ளே பண்ணிடுறாரு. இர்ஃபான் பத்தானுக்கும் அதே பெரிய ரோல்லாம் இல்லை, சும்மா அவர் வராரு போகிறாரு அதெல்லாம் நெகட்டிவ் தான் ஆக்சுவலாக. பட் விக்ரம் சார் கம்ப்ளீட் மூவியை ஸ்டீல் பண்ணிடுறாரு, ஏன்னா பல விக்ரம் சார்ஸ் இருக்கிறதுனால, நிறையா விக்ரம் இருக்கிறதுனால வந்து அது தெரியறதில்லை. ஓப்பனாக சொல்லணும், ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணால் படம் அந்த ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். ஓடிடியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது ஓப்பனாக, ஏன்னா ஒன்லி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி, சூப்பராக எடுத்திருக்காங்க சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு
ஒரு 10 minutes சீன்ஸை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா சில ஆபாச காட்சிகள்லாம் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில், அதெல்லாம் இருக்குது ஓப்பனிங்லேருந்தே இருக்குது. அந்த ஆபாச காட்சிகள், அந்த கிஸ் சீன்ஸ், அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. எனக்கு இது தெரிஞ்சு அடுத்த ஷோஸ்லேருந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபேமிலி அடைஞ்சி எல்லாருமே பார்க்கலாம், குழந்தையிலேருந்து எல்லாருமே படத்தை பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ.